அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான போட்டி அட்டவணைகளின்படி ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையிலே இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இரண்டு போட்டிகளிலே ஒரு போட்டியானது ஆர்சிபணியினுடைய சொந்த மைதானமான சின்னச்சுவாமி ஸ்டேடியத்திலும் மற்றும் ஒரு போட்டியானது இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினுடைய சொந்த மைதானமான ஜெய்ப்பூர் சுவாமி மன்சிங் ஸ்டேடியத்திலும் நடைபெறவுள்ளது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினுடைய சொந்த மைதானமான சுவாமி மன்சிங் ஸ்டேடியத்திலே இந்த ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ரோயில் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது நடைபெற உள்ளது அந்தப் போட்டியும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அறுபதாவது போட்டியாக இடம்பெற உள்ளது எனவே இந்த போட்டியில் எந்த அணியினருக்கு வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்பினை இந்த மைதானம் வழங்கியிருக்கின்றது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக ஏழு போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றார்கள் ஏழு போட்டிகளிலே மூன்று போட்டிகளில் ஆர்சிபி அணியினரும் நான்கு போட்டிகளில் இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினர் வெற்றியினை பெற்றுக்கின்றார்கள் சற்று ஒரு வெற்றி சதவீதத்தில் இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினர் முன்னிலையில் காணப்பட்டாலும் இந்த மைதானமானது இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினருக்கு ஒரு சொந்த மைதானமாக காணப்படுவது அடிப்படையில் ஏனே அணிகள் சொந்த மைதானத்தில் மிகச்சிறந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிராக வைத்திருப்பதன் காரணமாக வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது இந்த மைதான இரண்டு அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்ததாக காணப்படுவது ஆர்சு பணியினருக்கு சாதகமாக காணப்படுவதோடு கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் இந்த இரண்டு அணிகளும் ஏழு போட்டிகளில் விளையாடி அதிலே ஐந்து போட்டிகளில் ஆர்சு வெற்றியும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே இந்த ராஜஸ்தான் தான் ரோயல் அணியின் பெட்டியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே ஆர்ஸ் பண்ணினருக்கு சற்று ஒரு சாதகத்தன்மையினை அதிகரித்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பு உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்